Hi friends, welcome to Litwin's mom channel. So na iniki oru superana review da kudukka poren. So enna appdin pathinga appadina nammude world full la population le pathina 50% of peoples vande inda cracked heel irukkeengla adha vande kudingal vedipunala nareya per avadi padranga okayla. So adukana oru nalla remedy vande nammude oriflame la irukku. So adha enna appdin pathinga appadina Feetup advanced okayla adha cracked heel repair and smoothing cream okayla. So inda food cream பத்தி தான் நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ண போறேன். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய கிராக்ட் ஹீல் இருக்கலையே, சில பேருக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ரஃபா இருக்கும், சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பாலம் பாலமா விடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு அதனால வலி கூட வரும், அதாவது நடக்க முடியாம அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப பெயினா இருக்கும் ஓகேங்களா. இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. சோ அவங்களுக்கான ஒரு நல்ல தீர்வு தான் வந்து இந்த Feetup கிரீம் ஓகேங்களா. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நமக்கு இந்த பாத வெடிப்பு எதனால வருது அப்படிங்கிற ரீசன் நமக்கு தெரியணும் இல்லைங்களா, அப்பதான் வந்து நம்மளால கொஞ்சம் அவாய்ட் பண்ண முடியும் நேச்சுரலாகவும். சோ வந்து பாத வெடிப்பு மெயினாக வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரைனஸ் தான், வறட்சி தான் ஓகேங்களா. ஸோ நம்மளோட ஸ்கின் வந்து என்னென்னா ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா சில பேத்துக்கு அந்த மாதிரி வரும், சில பேத்துக்கு வந்து வாட்டர் கண்டென்ட்டே இருக்காது, அதாவது நிறைய தண்ணி குடிக்காமல் இருந்தாலும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். சில பேத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் அதிகமாக இருக்காங்க இல்லையா, அந்த வெயிட்டை வந்து காலில் பேலன்ஸ் பண்ண முடியாதனால சில பேத்துக்கு பாத வெடிப்பு வரும் ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கிறவங்க கொஞ்சம் வெயிட்டை குறைக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வின்டர் சீசனில் பார்த்தீங்கன்னா, அதாவது எப்பவுமே இருக்காது ஆனால் வின்டர் சீசனில் பார்த்தீங்கன்னா சில பேத்துக்கு வந்து வெடிப்பு வரும் ஓகேங்களா. ஸோ அது எதுக்காக அப்படின்னா அந்த வின்டர் சீசனில் வந்து நம்மளுடைய தோல் வந்து சுருங்கும், அந்த டைமில் வந்து ஹீல்ஸ் வந்து என்ன ஆகும்னா வெடிப்பு வெடிப்பாக வரும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எங்காவது மலைவாழ் மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மலைப்பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா சில பேர் சாக்ஸ் இந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க, அதுக்கு காரணம் வந்து அங்கே எப்போவுமே வந்து ரொம்ப குளிராக இருக்குது அப்படின்னா அந்த டைமில் அவங்களுக்கு வந்து அந்த பாத வெடிப்புலாம் வராமல் இருக்கிறக்காக தான் அதை போடுவாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாகவே வந்து நம்மளுடைய ஹீல்ஸ் வந்து எப்போவுமே வெளியில் தெரிஞ்சிட்டே இருக்கும், ஸோ அது மூலிமா கூட நமக்கு வந்து கிராக்கடு ஹீல்ஸ் உண்டாகலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி இல்லாமல் சில பேர் வந்து எல்லாரும் தண்ணியிலேயே நின்று துணி துவைக்கிறவங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா காலை ரொம்ப வெடிப்பாக இருக்கும, அதாவது எப்பவுமே துணி துவைச்சி தண்ணியிலேயே நின்று ரொம்ப நேரம் நிற்கிறோம் அப்படின்னா அதுலேயே ஊறி போய் கால் என்னாகனா வெடிப்பு வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செப்பல் போடாமல் இருக்கிறதுனாலையும் இந்த ரீசன்னாலேயும் கூட வந்து பாத வெடிப்பு வரும் ஓகேங்களா. ஸோ இந்த பாத வெடிப்புக்கெல்லாம் ஒரு நல்ல ரெமடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா Feetup கிரீம் தான். ஸோ இந்த ஃபுட் கிரீம் பார்த்தீங்க அப்படின்னா 75 கிராம் இருக்குது. ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நமக்கு யூரியா இருக்குது ஓகேங்களா, யூரியா ப்ளஸ் வந்து கோகோ பட்டர் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பேத்தனால் இருக்குது ஓகேங்களா, அப்புறம் மினரல் அந்த சம்திங் எல்லாம் இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த மெயின் இன்க்ரீடியன்ஸ் தான். ஸோ இது என்ன அப்படின்னா நார்மலாக நம்மளுடைய பாத வெடிப்பு வர்றப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு பாதத்தை நல்லா எப்போவுமே க்ளீனாக வச்சுக்கணும், மெயின் டிப்ஸ் ஓகேங்களா. இன்னொன்று எப்போவுமே வெது வெதுப்பான தண்ணீரில் நம்ம வந்து க்ளீன் பண்ணி வைக்கணும், அப்படி தான் நம்ம பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் க்ரீம் வந்து நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணணும், அப்போ தான் வந்து நமக்கு அந்த பாத வெடிப்பு வந்து வராமல் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அப்போ தான் தடுக்க முடியும். ஸோ இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இதில் நல்ல மாய்ஸ்சரைசிங் கண்டென்ட் கொடுக்கும், ஸோ அந்த மாதிரியான இன்க்ரீடியன்ஸ் தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ கோகோ பட்டர் அது நார்மலாக வந்து நமக்கே தெரியும் இல்லையா, ஸோ பட்டர் அப்படின்னாலே அது நம்மளுடைய நல்ல மாய்ஸ்சரைசிங்க்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்று பார்த்தோம் இல்லையா பேந்தனால் அப்படின்னு சொல்லிட்டு, பேந்தனால் வந்து என்னென்னா அது வந்து ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ஓகேங்களா, பட் வந்து எதுலேருந்து வரும் அப்படின்னா பேந்தனாடிக் அப்படிங்கிற ஆசிட்லேருந்து. ஸோ இது வந்து நம்மளுடைய பிளான்ட்ஸ்லேருந்து தான் எடுக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ பிளான்ட்ஸ்லேருந்து தான் அது கிடைக்குது, அது வந்து நல்ல மாய்ஸ்சரைசிங்க்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூரியா ஓகேங்களா, அது என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸ்போலியன்ட் ஓகேங்களா, பவர்ஃபுல் எக்ஸ்போலியன்ட், அதாவது என்னென்னா டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி நமக்கு கொடுக்கும் ஓகேங்களா. ஸோ மெயினாக கிராக்கட் ஹீல்ஸ்க்கு அது யூஸ் பண்ணுவாங்க அந்த கண்டென்ட் ஓகேங்களா. ஸோ இந்த மூணு இன்க்ரீடியன்ஸும் சேர்ந்து நமக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும் நம்மளுடைய கால் வந்து எப்பவும் நார்மல் ஆகிறதுக்கும், வித்தின் 3 டேஸ்லேயே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட், கன்சூமர் டெஸ்டட். ஸோ நம்மளுடைய ஆரிஃப்ளேமில் எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா கன்சூமர் டெஸ்டட் தான். ஸோ நமக்குன்னு ஆரிஃப்ளேம்லேயே பார்த்திங்கன்னா 7000 பேனலிஸ்ட் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேங்களா. ஸோ 7000 பேனலிஸ்ட் அப்படிங்கிறப்போ யோசிச்சுக்கோங்க ஓகேங்களா, எல்லாருமே ஹியூமன் பீயிங்ஸ் மேலே எல்லாமே டெஸ்ட் பண்ணி தான் நமக்கு வருது ஓகேங்களா. நெக்ஸ்ட் இதனுடைய ஃப்ராக்ரன்ஸும் வந்து நல்லாயிருக்கும் ஓகேங்களா, மைல்டான ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும், அதே மாதிரி கிளினிக்கல் டெஸ்டட் ஓகேங்களா, எல்லா வகையான டெஸ்டடும் நமக்கு பண்ணி தான் நமக்கு இந்த ஆரிஃப்ளேம் வந்து கொடுக்குறாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்னா மார்னிங் அண்ட் ஈவினிங் ஓகேங்களா, அதாவது பர் டேக்கு ட்வைஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து எந்தெந்த இடத்துல
இடத்துல வெடிப்பு இருக்கும், அந்த காலை ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். ஏதாவது ஸ்க்ரப் வச்சு கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். ஸ்க்ரப் மீன்ஸ் இந்த டிஷ்வாஷர் ஸ்க்ரப் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஸ்க்ரப் கூட நம்ம யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணி அந்த அழுக்கெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த ஃபுட் க்ரீம் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு பெட்டர் வந்து நம்ம சாக்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த க்ரீம் வந்து நம்ம படுக்கிறப்போ வந்து பெட்ஷீட் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் வந்து லீக்கேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா சாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மார்னிங்கும் நம்ம அதே மாதிரி ரொட்டீனாக நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண வித்தின் 1 வீக்லேயே வந்து உங்களுக்கு நல்லா ரிசல்ட் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இதுதான். ஸோ உங்களுக்கு இன்னும் சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெடிப்பு வெடிப்பாக இருக்கும், ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புண்ணு மாதிரியெல்லாம் ஆகிற கூட சான்சஸ் இருக்குது, அதுவே வந்து பார்த்தீங்கன்னா தொற்று நோய் மாதிரி ஆகிறக்கும் சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த ஃபீட்டப் க்ரீமோடு சேர்ந்து மாஸ்க் தனியாக இருக்குது. ஓகேங்களா, மாஸ்க் தனியாக நம்ம அதுவும் சேர்ந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆகுனா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இதுதான் கைஸ் இந்த ரிவ்யூ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் என்ன போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ கைஸ்.